வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரவீன் பன்னீர். வரலாற்றில் இருந்த என்னைக்கான சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு பார்க்கலாம். 60 நாளாக நடந்துட்டு இருந்த கார்கில் வார் முடிவெஞ்சிருந்தால் இன்னைக்கு இது 1999 நடந்திருக்கு. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிற செலிப்ரிட்டி என்னாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா புல்லாக். இவங்க 1964 பிறந்திருக்காங்க. இவங்க பிளைண்ட் சைடு அப்படின்ற ஒரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்த ஆண்டு 2009. அப்புறம் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போற இன்னொரு செலிபிரிட்டி யார் பாத்தீங்கன்னா, சின்னி ஜெயந்த். இவர் ஒரு தமிழ்ல ரொம்ப பிரபலமான காமெடியன். இவரு 80s 90s அந்த டைம்ல ரொம்ப பிரபலமா இருந்திருக்காரு, நிறைய படமும் நடிச்சிருக்காரு. அடுத்ததா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போற செலிபிரிட்டி யார் பாத்தீங்கன்னா, அடுத்ததா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போற செலிபிரிட்டின்னு பாத்தீங்கன்னா, ஜேசன் ஸ்டேத்தம். இவரு 1967 பிறந்திருக்காரு. இவரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மெக்கானிக் போன்ற உலக பிரபலமான படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. சரி வாங்க, இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். ஒரு லேடி தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிராசரி ஷாப்ல பொட்டேட்டோ பேக்கெட் வாங்கியிருக்காங்க. அந்த பொட்டேட்டோ பேக்கெட் பிரிச்சோன்னு அதுல இருந்து உயிருள்ள ஒரு பாம்பு வெளியே வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, வாங்க இது என்ன விஷயம் சொல்லிட்டு டீட்டெயிலா பாக்கலாம். ஆஸ்திரேலியா நாட்டில் நியூ சவுத் வேல்ஸ் என்ற ஒரு சிட்டியில மேரிஜா டேவிசன் அப்படின்ற ஒரு லேடி தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்க வூல்ஸ்வர்த் அப்படின்ற ஒரு கிராசரி ஷாப்ல இருந்து 4 கிலோ பொட்டேட்டோ வாங்கியிருக்காங்க. அந்த பொட்டேட்டோ வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் சீல் பண்ணப்பட்ட ஒரு பொட்டேட்டோ. அந்த பொட்டேட்டோ வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல பிரிச்சிருக்காங்க. பிரிச்ச உடனே அதுல இருந்து ஒரு துண்டாக்கப்பட்ட, அதாவது கட் பண்ணப்பட்ட ஒரு பாம்பு உயிரோட நெளிஞ்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கு. இதை பார்த்தோடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க, ரொம்ப பயந்துருக்காங்க கூட. உடனே அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப பயந்து போய் லாண்டரிக்கு வச்சிருந்த ஒரு கோடிய தூக்கி துணியோட அந்த பாம்பு மேல போட்டிருக்காங்க. அந்த பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு அவங்க பையனை நோக்கி போயிருக்கு. அவங்க பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பையன் தான், அவனுக்கு 5 தான். அவனுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு அவங்க பையன் பக்கம் போறத பார்த்து இவங்க மேலும் அதிர்ச்சி அடைந்து பயந்து போய் அந்த பாம்பை கொன்னுட்டாங்க. அந்த பாம்பை கொன்னதுக்கு அப்புறம் அந்த லேடி நடந்த விஷயத்தையும் சீல் பண்ணப்பட்ட அந்த பொட்டேட்டோ வச்சிருக்க அந்த பேக் பிரிச்சோடனே அது உள்ள இருந்து பாம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அந்த டைம்ல ரொம்ப பரவலா இருந்துச்சு. அது என்ன டைம் பாத்தீங்கன்னா, 2020 March 11 தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவோட சவுத் வேல்ஸ் சிட்டில. அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவங்க போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வைரலா பரவிடுச்சு. இந்த வீடியோ பொட்டேட்டோ தயார் பண்ற கம்பெனியான வூல்ஸ்வர்த் அந்த கம்பெனிக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்க தயார் பண்ண பொட்டேட்டோ பேக்ல வந்திருக்க பாம்புக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இந்தமாரி தவறுகள் வேர்ல்டு வைட்ல எங்கேயும் நடக்காது. வூல்ஸ்வர்த் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த தகவலை உடனே இங்க இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கும் இந்த தகவலை உடனே நாங்க சொல்றோம். அவங்க இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மெரிசா டேவிஸ் என்ற லேடிக்கு உடனே அவங்க ஒரு அப்பாலஜிஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மெசேஜ் அனுப்புனது இல்லாம, இந்த பாம்பு வந்த பேக்கெட்டை நீங்க எடுத்துட்டு போய் எங்க வாங்கினீங்களோ அங்க நியர்பை கிராசரிஸோட கொடுத்துட்டு வேற ஒரு நியூ சீல்டு பேக்கை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்க சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்புன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி நியர்பை கிராசரி ஸ்டோரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி இடத்துல சீல் பண்ணப்பட்ட ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறுத்துருங்க. ஏன்னா நம்ம வீட்டு தெருமனையிலயோ நம்ம ஏரியா பக்கத்துலயோ நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ மளிகை கடையிலயோ, சின்ன சின்ன மளிகை கடையிலயோ, தள்ளு வண்டி கடையிலயோ நிறைய பேர் வித்துட்டு வராங்க. நீங்க அவங்க கிட்டயே வாங்கலாம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த மாதிரி வாங்குறதுனால அவங்களோட வாழ்வாதாரமும் உயரும். நம்ம எங்கேயோ இருக்க ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் ஓனருக்கு
பிசினஸ் பண்றதோட நம்ம நடந்து போற நம்ம தெருமுனையில வர தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வர ஒரு சாதா காய்கறி வியாபாரிகிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரும் அப்படின்ற தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட வீடியோ நீங்க டெய்லி பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க பிரவீன் பன்னீர். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.